ஹலோ வியூவர்ஸ், இது ஏவியர் சுபர் தமிழ். ஏவியர் வந்து எல்லாருமே வச்சுருப்பீங்க. ஸோ ஏவியர் வச்சுருந்தா அவங்களுக்கு நான் அவங்க மெயினாக ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் தான். எவ்வளோ பெரிய ஏவியர் சுபர் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து வரும். ஸோ அந்த ஹீட்டிங் இஷ்யூஸ்னால என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவியர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஒரு சர்டன் வால்யூமுக்கு மேலே போகும்போது ஏவியர் வந்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு 5 to 10 minutes வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஃபேன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு கஸ்டமருக்காக நம்ம ரெடி பண்ணுது. இதில் 2 ஃபேன் வந்து மெர்ஜ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரியான ஃபேன்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த புஷ் எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவியர் மேலே இந்த புஷ் படுற மாதிரி தான் நம்ம வைக்க போகிறோம். அப்படின்னா தான் கொஞ்சம் ஹைட்டு கிடைக்கும், உள்ளேருந்து ஹீட்டை வந்து இது வெளியே தள்ளும். இப்போ கீழே இருக்குது பார்த்தீங்களா அந்த பேப்பரு பாருங்கள், பேப்பர் அப்படியே சக் பண்ணி தூக்கிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் உள்ளே இருக்கிற ஹீட்டை அப்படியே சக் பண்ணி வெளியே தள்ளிடும். இந்த ஃபேன் வாங்காதவங்க வாங்கிக்கோங்க, ஏன்னா ஏவி ரிசீவர் வந்து நிறைய ஹீட் ஆகுது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ டெனான் 48 ஒரு கஸ்டமர் வந்து வச்சுருக்காங்க போல், ஆனால் அது ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்ட்டுன்னு அவர் வந்து கஸ்டமர் வந்து என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதற்கு நான் வந்து சொன்னது வந்து இந்த மாதிரி ஃபேன் யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஏவி ரிசீவரும் அதிகமாக ஹீட் ஆகுது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக இந்த ஏவி இந்த ஃபேன் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபேன் யூஸ் பண்ணிங்கன்னா தான் ஏவி ரிசீவருமே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இல்லாட்டி ஓவர் ஹீட்டாக இருந்துச்சுன்னா அதை ஆஃப் ஆகும், படம் பார்க்க முடியாது, மேபி ஏதாச்சும் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயனியர் ஏவி ரிசீவரில் உள்ள கிராஸ் ஓவர் செட்டிங்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதற்கு முன்னாடியே ஒரு கமாண்ட் வந்து ஒருத்தர் வந்து பெங்களூர்லேருந்து கொடுத்துருந்தார். அவர் என்ன கொடுத்துருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெனான் மொரான்ஸ் மட்டும் தான் போடுறீங்க, மற்ற ஏவி ரிசீவர் பற்றி எதுவுமே போட மாட்டேங்கிங்க. ஸோ மற்ற ஏவி ரிசீவர் பற்றியும் உண்டான செட்டிங்ஸ் வீடியோஸ் வந்து போடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து பயனியர் ஏவி ரிசீவர் இருக்குது. ஸோ அதில் கிராஸ் ஓவர் வந்து எப்படி நம்ம செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட மட்டும் இல்லாமல் ஏவி ரிசீவர் எல்லாமே நம்ம சேல்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஏவி ரிசீவர் எந்த மாதிரியான ஏவி ரிசீவர் தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்கள் தாராளமாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஆல்ரெடி ப்ரைஸ் இருந்தாலும் அந்த ப்ரைஸை என்னால் கட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ பயனியரில் இது மாடல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 923 அப்படிங்கிற மாடல். ஸோ 923 அப்படின்னா 7.2 சேனல். ஸோ 7.2னா டால்பி அட்மாஸ் மட்டும் கிடையாது, மற்றபடி நம்ம இதில் வந்து ஃப்ரண்ட்டு ஹைட்டு இல்லாட்டி ஃப்ரண்ட்டு ஒய்டு சரௌண்ட் பேக்கு அந்த மாதிரி டைப்பில் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான டைப்பில் உள்ள ஒரு ஹையரண்டு ஏவி ரிசீவர் தான். ஸோ இந்த ஏவி ரிசீவருமே நம்ம சேல்ஸ் தான் வச்சுருக்கிறோம். ஸோ உங்கள் தேவைப்படுறவங்க வந்து காண்டாக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தான் கிராஸ் ஓவர் செட்டிங்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ மற்ற ஏவி ரிசீவர் எடுத்துக்கோங்களேன், டெனான் அண்ட் மரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டிவிஜுவல் அப்படின்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஆள்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் 100 செட் பண்ணிங்கன்னா எல்லா ஸ்பீக்கருக்கும் 100 வந்து செட் ஆகும். இண்டிவிஜுவல்னு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கும் தனித்தனியான ஒரு கிராஸ் ஓவர் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். பட் இந்த ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி டைப்பில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயனியர் ஏவி ரிசீவரில் எக்ஸ் ஓவர்னு போட்டிருக்காங்கல்ல, ஸோ இதை தான் கிராஸ் அப்படிங்கிறது தான் இவன் வந்து எக்ஸ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுறாங்க பயனியரில் கிராஸ் ஓவர். ஸோ இது வந்து 100 Hz அப்படின்ட்டு இது ஒன்று மட்டும்தான் கிராஸ் ஓவருக்கு உண்டான செட்டிங்ஸ் இருக்கும், மற்றபடி வேறு எந்த ஒரு செட்டிங்ஸுமே இதில் இருக்காது. ஸோ மேக்ஸிமம் இப்போ வரக்கூடிய பயனியர் ஏவி ரிசீவர் அதாவது எல்எக்ஸ் சீரீஸில் கூட ஸோ இந்த மாதிரியான ஒரு டைப்பில் தான் இருக்கும். ஸோ இது எதுக்கு இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இண்டிவிஜுவல் கிராஸ் ஓவர் வந்து செட் பண்ண முடியாது பயனியர் ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் நம்ம 100 செட் பண்ணோம்னா எல்லா ஸ்பீக்கருக்கும் நம்ம எத்தனை ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அத்தனை ஸ்பீக்கருக்குமே அது 100 தான் செட் ஆகும். ஈவன் சப்வூஃபர் முதற்கொண்டு அது வந்து 100 தான் வந்து செட் ஆகும். அந்த மாதிரி அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஓகேவா? இப்போ உங்களோட ஏவி ரிசீவருக்கு நீங்கள் எந்த மாதிரியான ஒரு கிராஸ் ஓவர் வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது உங்களோட ஸ்பீக்கரோட ஃப்ரீக்குவன்சி எந்த மாதிரி இருக்குது, எல்லா ஸ்பீக்கரோட ஃப்ரீக்குவன்சியுமே எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அது தெரிஞ்சிச்சின்னா நீங்கள் வந்து 100 கொடுக்கலாமா இல்லாட்டி 80 கொடுக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பீக்கரோட பேக் சைடில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் அதோட ஃப்ரீக்குவன்சி வந்து லோ ஃப்ரீக்குவன்சி எது வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ மேக்ஸிமம் வந்து லோ ஃப்ரீக்குவன்சி இப்போ நீங்கள் டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 70, 80 அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே இது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 40, 44 அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்பீக்கரோட ஃப்ரீக்குவன்சி வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு இந்த மாதிரி ஏவி ரிசீவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 60 அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்க முடியாது. இது வந்து 60 போகுமான்னு தெரியல, நம்ம வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். 100, 80, 50
ஸோ 50லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த பயனியர் ஏவி ரிசீவர் வந்து 50லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம 50 கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஸ்பீக்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50 இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த சின்ன ஸ்பீக்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்குவன்சி வந்து எப்போவுமே அதிகமாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 60க்கு மேலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து கிராஸ் ஓவர் வந்து குறைச்சி கொடுக்கக்கூடாது. ஓகேவா? இதனால் வந்து ஸ்பீக்கர் வந்து பாழாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி நம்ம குறைச்சி கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த ரிசீவரை பொறுத்த வரைக்கும், ஆனால் இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 26லேருந்தே ஃப்ரீக்குவன்சி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ எனக்கு 26லேருந்து ஃப்ரீக்குவன்சி ஸ்டார்ட் ஆகிறனால நான் வந்து இதில் 50 கொடுப்பேன் அப்படின்ட்டு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இது வந்து இதுக்கு கொடுக்கலாம். இந்த ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் நம்ம 50 ஹெட்ஸ் வந்து கொடுக்கலாம். ஆனால் அந்த ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் நம்ம 50 ஹெட்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதோட ஃப்ரீக்குவன்சி வந்து ஜாஸ்தி. அதனால் இது நம்ம வந்து மேக்ஸிமம் 80 கூட செட் பண்ணிக்கலாம். ஏன்னா 80 வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கிராஸ் ஓவர் வந்து செட்டிங்ஸு. ஸோ இதிலே வந்து அவங்க கொடுத்துருப்பான், செட்ஸ் த கிராஸ் ஓவர் ஃப்ரீக்குவன்சி வென் யூஸிங் THX சர்டிஃபைடு ஸ்பீக்கர்ஸு செட் டு 80 ஹெட்ஸ் அப்படின்ட்டு அவனே கொடுத்துருப்பான். THX சர்டிஃபைடு ஸ்பீக்கராக இருந்துச்சுன்னா நம்ம தாராளமாக கண்ணை மூடிக்கிட்டு 80 வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டுன்னு இதில் வந்து அவனே வந்து கொடுத்துருக்குறான். அதனால் உங்களோட ஸ்பீக்கருக்கு ரிவர்ஸ் சைடில் உங்களால் பார்க்க முடியல, ஃப்ரீக்குவன்சி வந்து என்ன அப்படின்ட்டுன்னு தெரியல அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் உங்களோட எந்த ஏபி ரிசீவராக இருந்தாலும் சரி, டனான், மரான்ஸு, யமஹா, பயனியர், ஆங்கியோ, எந்த ஒரு ஏபி ரிசீவராக கூட இருக்கட்டும், நீங்கள் தாராளமாக 80 வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 80 செட் பண்ணிங்கன்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 80க்கு மேலே இருக்கக்கூடிய ஃப்ரீக்குவன்சி மட்டும்தான் ஸ்பீக்கருக்கு வரும். அதாவது 80, 90, 100, அதிலிருந்து 20K Hz வரைக்கும் உண்டான ஃப்ரீக்குவன்சி மட்டும்தான் ஸ்பீக்கருக்கு போகும் அப்படின்ட்டுன்னு அர்த்தம். 80க்கு கீழே இருக்கக்கூடிய லோ ஃப்ரீக்குவன்சி வந்து எதுவுமே இந்த ஸ்பீக்கருக்கு வந்து போகாது அப்படின்னு அர்த்தம். அதாவது 80 to 20 வரைக்கும், 20 to 80 வரைக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரீக்குவன்சி எதுவுமே இந்த ஸ்பீக்கரும் போகாது. ஸோ 20 to 80 வரைக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரீக்குவன்சி வந்து சப்வூஃபருக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம். ஸோ 20 to 80 வரைக்கும் சப்வூஃபர் பார்த்துக்கும், எபோ 80 வந்து இந்த ஸ்பீக்கர் எல்லாமே பார்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங்காக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன ஒரு ஃப்ரீக்குவன்சி அப்படி தெரியல அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வந்து 80 வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி இது வந்து ஓரளவு பெரிய ஸ்பீக்கர், அதனால் நீங்கள் வந்து 80 வந்து செட் பண்ணிக்கலாம். இதை விட சின்ன ஸ்பீக்கராக இருக்குது, ஒரு புக்ஸ்வெல் ஸ்பீக்கர் தான் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு 100 இல்லாட்டி ஒரு 120 வரல, டேரெக்டாக 150 போயிடுது. அதனால் நீங்கள் வந்து ஒரு 100 செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்கள் ஒரு சின்ன ஒரு புக்ஸ்வெல் ஸ்பீக்கர் இருக்குது, இப்போ ES20 க்யூ அக்கோஸ்டிக்ஸில் ஒரு பெரிய புக் ஷெல்ஃபு அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வந்து 100 வந்து செட் பண்ணிக்கலாம். 150 வந்து கொடுக்க வேண்டாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100லிருந்து 150 வரைக்கும் உண்டான ஃப்ரீக்குவன்சி அது வந்து கட் பண்ணிவிடும். நீங்கள் வந்து 150 வந்து கொடுத்தீங்கன்னா, ஒரு புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கருக்கு 150 கொடுத்தீங்கன்னா 150லிருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுமே தவிர்த்து அந்த 100லிருந்து 150 வரைக்கும் உண்டான அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து எதுவுமே நமக்கு வந்து கிடைக்காது. அடுத்து ஒரு சில பேர்கிட்ட சின்ன சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அதாவது 3 இன்ச் ட்ரைவ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. பட் அதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா 100 வாட்ஸ் வரைக்கும் தாங்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ போல்காடியோட TL600 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அது வந்து சின்ன ஸ்பீக்கர்ஸாக இருக்கும். அது மாதிரி மேக்னெட்டில் சினிமா ஸ்டார்னு ஸ்பீக்கர் இருக்குது, ஃபோக்கலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சின்ன ஸ்பீக்கருக்கு கிராஸ் ஓவர் வந்து செட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ சின்ன ஸ்பீக்கரோட கிராஸ் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். டிரைவ் வந்து பெருசாக பெருசாக அதோடய ஃப்ரீக்குவன்சி வந்து கம்மியாகிட்டே போகும். அதே இது டிரைவ் வந்து சின்னதாக சின்னதாக அதோடய ஃப்ரீக்குவன்சி வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு 3 இன்ச் ஸ்பீக்கரோட ஃப்ரீக்குவன்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 இருக்கும். ஓகேவா? 150க்கு மேலே தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு கிராஸ் ஓவர் வந்து செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபோவ் 150 இருக்கிற மாதிரியான ஒரு கிராஸ் ஓவர் வந்து செட் பண்ணிக்கலாம். அதாவது 150 செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்தது வந்து 200 இருக்குது. ஸோ இந்த மாதிரி 200 வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் உங்களோட வீட்டில். ஸோ இந்த பயனியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட வீட்டில் நீங்கள் பயனியர் செட் வச்சுருந்தீங்கன்னா நீங்களுமே உங்களோட வீட்டில் கிராஸ் ஓவர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் கான்ஃபிகரேஷன் மேலே இருக்கிறது, ரெண்டையுமே சேர்த்து ஒரே மெனுவில் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ மற்ற ஏபி ரிசீவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் கான்ஃபிகரேஷன் தனியாக இருக்கும், கிராஸ் ஓவர் வந்து தனியாக இருக்கும். இதில் வந்து ரெண்டையும் சேர்த்து மெர்ஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன மாதிரி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்வூஃபர் வந்து ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்குறோம். ஸோ ரெண்டு சப்வூஃபர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இதில் வந்து நம்ம ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்குறோம். அது மாதிரி ஃப்ரண்ட்டு, சென்டர், சரவுண்டு, ஃப்ரண்ட்டு ஹைட்டு, சரவுண்டு பேக்கு, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ சரவுண்டு பேக் நான் யூஸ் பண்ணல அப்படிங்கிறனால நோ கொடுத்துருக்குறேன். நான் ஃப்ரண்ட்டு ஹைட்டு யூஸ் பண்ணுறேன், சரவுண்டு யூஸ் பண்ணுறேன், சென்டர் யூஸ் பண்ணுறேன், ஃப்ரண்ட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாமே வந்து ஸ்மால் கொடுத்துருக்குறோம்.
ஸோ இந்த மாதிரியான டைப்பில் தான் நம்ம வந்து இந்த நம்மளோட பயனர் ஏவி ரிசீவருக்கு வந்து கிராஸ் ஓவர் வந்து செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களோட வீட்லேயுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட சவுண்டு குவாலிட்டி வந்து கண்டிப்பாக வந்து லிட்டில் பிட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும். நீங்கள் யாரையுமே போயிட்டு நாட தேவை இருக்காது இதற்காக கிராஸ் ஓவர் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்ட்டு அதான் உங்களோட ரிசீவரில் நீங்களே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த ரிசீவர் வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நம்மக்கிட்ட சேல்க்கு இருக்குது, பயனரில் விஎஸ்எக்ஸ் 923 இந்த மாடல். ஸோ இந்த மாடல் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மரான்ஸில் ஸ்டீரியோ பவர் ஆம்பிளிஃபயர் இது, 2 சேனல் பவர் ஆம்பிளிஃபயர், 140 வாட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு கண்டினியூஸாக 140 வாட்ஸ் ஆர்எம்எஸ் வந்து கொடுக்கும். ஸோ இதுவுமே நம்மக்கிட்ட வந்து சேல்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் ஏவி ரிசீவர் வந்து நிறைய நம்ம நியூ மாடல் ஐட்டங்கள் வந்து நிறைய சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ எதுனாலும் நீங்கள் தாராளமாக ஆல்ரெடி ப்ரைஸ் வச்சுருந்தீங்கன்னா என்கிட்டையும் ஒரு தடவை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதை விட பெஸ்ட்டாக என்னால் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நான் தாராளமாக உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? அதுக்கு நீங்கள் வந்து என்ன ப்ரைஸ் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் வந்து பெஸ்ட்டான ப்ரைஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்க முடியும். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நிறைய பேர் ஆன்லைனில் வாங்கலாமா அப்படின்ட்டுன்னு கேட்குறீங்கன்ட்ட. ஸோ ஆன்லைனில் வாங்குறது வந்து அவ்வளோவா அட்வைசபிள் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரண்டி இஷ்யூஸ் வந்து நிறையா வரும். நம்ம வாரண்ட்டி கிளைம் பண்ணக்கூடிய இடத்துல ஆன்லைன் பில்லை கொண்டு போய் காட்டினோம்னா வாரண்ட்டி ஒரு சில டைமில் வாய்ட் பண்ணிடுவாங்க. அதனால் மேக்ஸிமம் ஆன்லைனில் வாங்குறது வந்து தவிர்த்துக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சின்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து தவறாமல் பாருங்கள், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ண மறந்துடுறீங்க, அதனால் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.